பிரதமர் நரேந்திர மோடியை புதுதில்லியில் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்தார். லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள பிரதமர் இல்லத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. அப்போது பிரதமருக்கு சிறிய வடிவிலான திருவள்ளுவர் சிலையை உதயநிதி ஸ்டாலின் பரிசாக வழங்கினார். இந்த சந்திப்பின் போது மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மேம்பாட்டு கூடுதல் செலவை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா, தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை முதன்மை செயலாளர் அமுதா ஆகியோரும் உடனிருந்தனர். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு தொடர்பான சில கோரிக்கைகளை உதயநிதி ஸ்டாலின் பிரதமரிடம் முன்வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தில் கேலோ விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டும் என்றும் மாவட்டந்தோறும் விளையாட்டு மைதானம் அமைக்க நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் தாம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக தமிழக மக்களின் மனநிலையை பிரதமரிடம் எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது பிரதமரிடம் தாம் எடுத்துரைத்ததாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். முன்னதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங்கையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்தார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் திறன் மேம்பாடு மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மேம்பாட்டுத் திட்டம் ஆகியவற்றுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்வது மற்றும் மானியங்கள் அளிப்பது குறித்து மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் தமது ட்விட்டர் பதிவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.